हाय हेलो नम्मளோட நலமுரிமைகள் அனைவருக்கும் வணக்கம் விஜயலட்சுமி வீரப்பன் ஃபுட்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் சோ இங்க வந்துட்டு ஒரு நான் வெஜ் மட்டன் குழம்பு வந்து அடுப்புல வெச்சு ட்ரெடிஷனல் முறையா எப்படி செய்யறது அப்படினு சொல்லி செஞ்சு பார்க்கலாம் அப்படினு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருந்தேன் அது வந்து இப்போ உங்களுக்கு வீடியோ காட்சிகளாக நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் வந்து என்னென்னலாம் போட்டிருக்கேன் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன் எப்படி சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மட்டன் குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்துடலாம் சீரகம் சோம்பு வரமிளகாய் வரக்கொத்தமல்லி அப்புறம் மிளகு பட்டை லவங்கம் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரிசி பொட்டுக்கல்ல கசகசா கொத்தமல்லி கருவேப்பிலை 1/2 கை அளவு சின்ன வெங்காயம் அதே மாதிரி பூண்டு 1 கை அளவு அப்புறம் வந்து இஞ்சி 2 துண்டு இதெல்லாமே வந்து நம்ம ஒரு கடாயில போட்டு நல்லா வறுத்து நம்ம அரைச்சு தான் குழம்பு வைக்க போறோம் ட்ரெடிஷனல் முறையில் உரல்ல அரைச்சு தான் நம்ம வைக்க போறோம் சோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஒரு கடாய் வெச்சிரலாம் வெச்சிட்டு நம்ம அந்த பொருட்கள்லாம் வறுக்கிறதுக்காக ரெடி பண்றோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜெகத்வர்ஷன் வந்து சமைச்சிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதாங்க அவர் கொடுத்துட்டாரு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஆயில் வந்து ஒரு 2 டிராப் ஆட் பண்றோம் நான் வந்து கல்லெண்ணெய் தான் பயன்படுத்துறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ நீங்க அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒரு 2 டிராப் ஊத்திட்டு வரக்கொத்தமல்லியும் மிளகும் வந்து அதோட சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறம் ஆவறது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் இந்த மசால் வந்து கரிஞ்சிராம பாத்துக்கணும் ரொம்ப கரிஞ்சிச்சு அப்படினா குழம்போட டேஸ்டே வந்து மாறிடும் அதனால இத வந்து நம்ம ரொம்ப கவனமா வந்து இந்த மசால் வந்து கிட்டயே இருந்து பார்த்து பார்த்து வறுத்து எடுக்கணும் அடுத்து வந்து ஒரே ஒரு டிராப் ஆயில் விட்டு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாயையும் வந்து ரொம்ப கரிஞ்சிராம பாத்துக்கணும் கரெக்ட்டா வறுத்து கரெக்ட்டா எடுத்துறணும் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அத நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து திரும்பவும் வந்து 2 டிராப் ஆயில் விட்டு இதுல வந்து நம்ம இந்த சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் எல்லாமே வந்து ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா பொன்னிறம் ஆறது வரைக்கும் வறுத்து எடுத்துறலாம் சீரகமும் சோம்பும் சீக்கிரம் வந்து வறுபட்டுறோம் அதனால பார்த்து பக்கத்திலே இருந்து அதை வந்து உடனே எடுத்துருங்க இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பொன்னிறமா வறுபட்டிருக்குது அடுத்து 2 ஸ்பூன் ஐ மீன் கொஞ்சமா ஒரு 2 டிராப் எண்ணெய் ஊத்தி அரிசியும் பொட்டுக்கல்ல கசகசா ஆட் பண்ணி நம்ம வறுக்க போறோம் இதுல ஒரு சிலருக்கு அரிசி பிடிக்காது அப்படி நீங்க நினைச்சீங்கனா நீங்க வந்து வெறும் பொட்டுக்கல்ல மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கல்ல வேணாங்கறவங்களுக்கு அரிசி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதோட சேர்த்து கசகசா நீங்க வந்து மட்டன் குழம்புக்கு போடிங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால கசகசா வந்து எப்பயுமே எந்த மட்டன் குழம்பு செஞ்சீங்கனாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டுமே நான் வந்து ஆட் பண்ணி வறுத்து எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளவு வந்து கரெக்ட்டா நம்ம வந்து வறுத்து எடுத்துறோம் அடுத்து தான் வந்து திரும்ப ஒரு 3 சொட்டு எண்ணெய் விட்டு அதுல வந்து நம்ம உரிச்சி வச்சிருக்க அந்த சின்ன வெங்காயமும் பூண்டு கருவேப்பிலை இது மூணையும் சேர்த்து நம்ம வந்து வறுக்க போறோம் இஞ்சி எல்லாமே போட்டு இதுலயே வறுத்துறலாம் இது என்ன எல்லாமே வந்து ஒண்ணா தான் நம்ம அரைக்க போறோம் அதனால வந்து எல்லாமே ஒண்ணா போட்டு நம்ம கொஞ்சம் வறுத்து நல்லா பொன்னிறமா அந்த வெங்காயம் வந்து ரொம்ப கரிஞ்சிராம பாத்துக்கணும் இதோடே நம்ம வந்து கருவேப்பிலை எல்ல ஒரு கை அளவு ஆட் பண்ணி இதையும் வந்து அதோட இஞ்சி கொஞ்சமும் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா பொன்னிறம் ஆவறது வரைக்கும் இத வந்து வறுத்திட்டே இருக்கலாம் பக்கத்திலே இருந்து இத நம்ம வறுத்து எடுக்கணும் இந்த மட்டன் குழம்பு வந்து ரொம்ப ஈஸி தான் எல்லாமே வறுக்கிறதுல எந்த அளவுக்கு நம்ம வறுக்குறோமோ அதுல தான் இந்த குழம்புடைய டேஸ்டே இருக்குது வறுத்து எல்லாமே வந்து குழம்பு நம்ம கூட்டி வைக்கிறது தான் அப்புறம் குழம்பு மட்டன் வந்து வெந்திருச்சுனா குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ நான் வந்து ட்ரெடிஷனலா செய்யணும்ன்றதனால நான் வந்து உரல்ல வந்து மசாலா ஆட்ட போறேன் நாம வந்து ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிள் இல்ல அப்படினா நீங்க மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸியா இருந்தாலும் வரலா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த மசால் பொருட்கள்லாம் வந்து அரைச்சிரலாம் வரல அரைக்கறதா இருந்தா நம்ம வந்து தண்ணி வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தான் அரைக்கணும்
ரொம்ப தண்ணி சதசதன்னு ஊத்திட்டோம் அப்படினா தண்ணி வந்து நம்ம மேல அதிகமாக தெறிக்க ஆரம்பிச்சிரும் நம்மளால ஆட்டவே முடியாது அதனால அப்பப்ப தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் மெதுவா ஆட்டணும் இதோட நம்ம வந்து மிக்ஸில போடுறதா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் மசால் பொருள்லாம் போட்டு அரைச்சிட்டு அது கொஞ்சம் நல்லா நைஸா அரைஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நம்ம அரைச்சுக்கலாம் இந்த மசாலோடையே வந்து கொஞ்சமா மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம அரைச்சுக்கலாம் இப்ப பாருங்க நல்லா மசால் வந்து அரைஞ்சாச்சு இப்போ நம்ம இந்த மசால் வந்து தனியா எடுத்து வெச்சுக்கலாம் அதே மாதிரி மிக்ஸி ஜாரா இருந்தாலும் சரி இந்த உரல்ல நீங்க அரைச்சாலும் சரி இதல கழுவி எடுக்கிற தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணவேனா நீங்க அதோடே ஊத்திக்கலாம் ஏனா அது மசாலா அரைச்ச தண்ணி தான் அதனால வேஸ்ட் பண்ணவேனா அடுத்து தான் வந்து நம்ம வேற ஒரு சட்டி வெச்சிரறோம் வெச்சிட்டு நான் வந்து ஆயிலோ இல்ல எதுமே ஆட் பண்ணல நான் மட்டன் மட்டும் தான் போடுறேன் இப்போ இந்த மட்டன் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 मिनिट्स நம்ம வந்து அடுப்புல அப்படியே விட்டோம் அப்படினு பாத்தீங்கனா அடியில வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிரும் அந்த தண்ணி பிரிஞ்சு வந்த உடனே என்ன பண்றீங்கனா கொஞ்சமா கல்லுப்பு போடுங்க கல்லுப்பு நிறைய போட்றாதீங்க ஏன்னா ரொம்ப உப்பு போட்டீங்கனா கறியில வந்து ரொம்ப உப்பு கரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால பார்த்து கரெக்ட்டா வந்து உப்பு வந்து கம்மியா போடுங்க போட்டுட்டு மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் இந்த கறியோட ஆட் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்கு இந்த தண்ணி ஃபுல்லா வத்தற வரைக்கும் நம்ம வந்து இந்த மட்டனை வந்து இப்படியே பரட்டி எடுத்து அப்பப்ப மூடி வெச்சு நம்ம பரட்டிட்டே இருக்கணும் பரட்டாம விட்டுட்டீங்கனாலும் வந்து அடி புடிச்சிரும் அதனால பார்த்து கவனமா ஒரு 5 मिनिट्स வந்து நம்ம அந்த அடுப்பு கிட்டயே இருந்து அந்த கறி வந்து தண்ணி இழுக்குற வரைக்கும் நம்ம வந்து அங்க இருக்கணும் இப்ப பாருங்க தண்ணி ஃபுல்லா எல்லாம் வத்திருச்சு தண்ணி சுத்தமா இல்ல இப்போ ஒரு பரட்டு பரட்டிட்டு நாம என்ன பண்றோம் அப்படினா oil கொஞ்சமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்க என்ன oil யூஸ் பண்றீங்களோ அந்த oil வந்து நம்ம கொஞ்சமா யூஸ் பண்ணி இன்னொரு ஒரு பரட்டு பரட்டிட்டு இதோட நம்ம வந்து இப்போ அரைச்சு வெச்சிருந்தோம் இல்லீங்களா அந்த மசால் எல்லாமே வந்து இந்த மட்டன் குழம்போட நம்ம சேர்த்திக்கிறோம் சேர்த்திட்டு இந்த மட்டன் குழம்பு வேகறதுக்கு எவ்வளவு அளவு தண்ணி தேவையோ அந்த தண்ணி வந்து இப்போ நம்ம இந்த குழம்புல வந்து சேர்த்துக்க போறோம் நாம வந்து குக்கர்லயோ இல்ல எதிலயும் விசில்லாம் விடல இதுலயே தான் மட்டன் வந்து வேக போகுது அதனால எந்த அளவுக்கு வேகறதுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு கரெக்ட்டா பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்கனாலுமே குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா ஆயிடும் அந்த கெட்டிமான கன்சிஸ்டன்சிக்கு வராது அதனால வந்து பார்த்து கரெக்ட்டா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு இந்த குழம்பு வந்து கறி வெந்து குழம்பு கொஞ்சம் கெட்டியாய் சுன்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க நல்ல குழம்பு வந்து சுண்டிருச்சு நமக்கு வந்து இப்ப மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மட்டன் வெந்திருச்சு நல்லாவே இப்ப ஃபைனலா வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த சுவையான மட்டன் குழம்பு வந்து நம்ம இறக்கி வெச்சிரலாம் இந்த குழம்பு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க वीडियो उड़ीचरना कंपा लाइक पेर पड़ूंग नम चल सब्सक्राइब पड़ूंगे अंत बेल ईकन क्लिक पड़िड़ें अब ना पड़े एल वीडियोसूँ उ नोटिफिकेशन को वो मीन अर वीडियो उ सदिक अद वरी बाय नंबर टेक केर